எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பியூட்டி கிரீம் பத்தி தாங்க பார்க்க போறோம். இது வந்துட்டு கொரியன்ஸ் யூஸ் பண்ற ரைஸ் கிரீம். இது எப்படி வீட்லேயே நம்ம மேக் பண்ணி யூஸ் பண்ணலான்றத பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அதை பத்தி சில விஷயங்கள் சொல்றேன். கொரியன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் பியூட்டி கேர்ல இந்த கிரீமா கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. அவங்களோட ஸ்கின் பாத்தீங்கன்னா பயங்கர க்ளாஸியா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். பாத்துருப்பீங்க நிறைய கொரியன் சீரியல்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம், அவங்க ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளும் இதை யூஸ் பண்ண அந்த லெவலுக்கு ஸ்கின் வருமானு சொன்னா கண்டிப்பா நடக்காது. பட் நம்மளுடைய ஸ்கின் டெக்ஸ்சரை விட இது ரெண்டு பங்கு அதிகமாக்கி காட்டும். இப்ப நம்மள சிலருக்கு பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் இருக்கு. கொஞ்சம் பேர் வந்து விகுதி எல்லாம் இப்படி பட்டம் போடுவாங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிளாக் பிக்மெண்டேஷன் இருக்கும். சிலருக்கு பொட்டு வைக்கும் போது அந்த பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு அலர்ஜி மாதிரி வந்துட்டு ஒரு டிஸ்கலரேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டிஸ்கலரேஷன் அப்புறம் வந்துட்டு பிளாக் டாட்ஸ், ஸ்கார்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணும்போது நல்லா சரியாகுதுங்க. நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. பட் நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டு உடனே டிஃபரன்ஸ் தெரியணும்னா கண்டிப்பா நடக்காத விஷயம். ஒரு க்ரீம் எடுத்தீங்கன்னா அதை ஒரு வாரம் பத்து நாள் கண்டிப்பா நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். சரி வாங்க, இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ரைஸ் கிரீம் செய்யறதுக்கு நான் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுல இருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்பூன் எடுத்தா போதும். வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அந்த ஊற வச்சிருக்க ரைஸை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸா அரைச்சிடலாம். இங்க பாருங்க, அந்த ரைஸை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம இந்த தவால போட்டு சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது கலரும் போது கட்டி கட்டி ஆயிடும். கை விடாம இப்படியே கலரிக்கிட்டே இருக்கணும். இந்த ரைஸ் கிரீம் வந்து நம்ம ரெடி பண்ணி ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கலாம். 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேல வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஏன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கறது இல்லை இல்லையா. அதனால இது இப்ப நல்லா ஆற வச்சிடலாம். ரைஸ் கிரீம் நல்லா கூல் ஆயிடுச்சு. இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல கிளாஸ் பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி இதை 1 வீக் மட்டும் வைங்க, அதுக்கு மேல வைக்க கூடாது. இப்ப நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்ப அப்ளை பண்றதுக்கு 1 ஸ்பூன் எடுத்துட்டு பச்சை பால் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இதுல கொஞ்சம் ஆலிவ் ஆயில் கூட போட்டுக்கலாம். கொஞ்சமா ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம், இல்ல விட்டமின் இ கேப்சூல் இருக்கும் அது கூட ஒண்ணு உடைச்சு போட்டுக்கலாம். பாருங்க, நம்மளுடைய ரைஸ் கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஃபேஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு மாதிரி ட்ரைனஸ் இழுக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அரிசி இல்லை, அதனால இழுக்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸ். அந்த டைம்ல வந்து நார்மல் வாட்டர் வச்சே வாஷ் பண்ணிடுங்க. இப்போ இது நீங்க கழுத்து கருப்பா இருக்குன்னா கழுத்துல கூட இதை அப்ளை பண்ணி வைக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. எல்லாரும் பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.